வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் காடுகள் பற்றி உங்களில் பலரும் அறிந்திராத உண்மைகள் பற்றியே பார்க்க இருக்கிறோம். நம் அனைவருக்கும் தெரியும், காடுகள் என்பது மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி. 2020 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி உலகின் நிலப்பரப்பில் சராசரியாக 31% காடுகளாக இருக்கிறதா, அதாவது 10 பில்லியன் ஏக்கர். இந்த 10 பில்லியன் ஏக்கர் காடுகளில் 1.8 பில்லியன் காடுகள் மட்டுமே பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. உலகில் பாதிக்கும் மேற்பட்ட காடுகள் பிரேசில், கனடா, சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளில் மட்டுமே காணப்படுகிறதா. காடுகளில் 80%க்கும் அதிகமான விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள சுமார் 160 கோடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அன்றாட வாழ்வாதார தேவைகளுக்காக காடுகளை நம்பி இருக்கிறார்களா. நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் 25%க்கும் அதிகமானவை மலைக்காட்டு தாவரங்களிலிருந்து கிடைக்கிறது. இதுவரைக்கும் 1% மலைக்காட்டு தாவரங்கள் மட்டுமே மருத்துவ குணங்களுக்காக ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். கலிபோர்னியாவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சிறை கைதிகள் பயன்படுத்தப்படுகிறார்களா. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் சிறை கைதிகளுக்கு தண்டனை காலம் குறைக்கப்படுகிறது. வழக்கமான சிறையில் உள்ள வேலைகளை விட இதற்கு அதிக ஊதியமும் வழங்கப்படுகிறது. பூமியின் இயற்கை காடுகளில் 80%க்கும் அதிகமானவை ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கிறது. கோபி பாலைவனத்தின் பரவலை தடுக்க சீனா உலகின் மிகப்பெரிய செயற்கை காடுகளை ஏற்படுத்தி அதை 2074 2800 மைல்களாக விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறதா. வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள ரெட்வுட் மரம் காடுகளில் வளரும் மிகப்பெரிய ரெட்வுட் மரங்களாக இருக்கிறது. இந்த மரங்கள் 350 அடிக்கு மேல் உயரமாக வளர்கிறதா. காடுகளை நாம் தொடர்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் 137 மலைக்காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறதாகவும் ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்கள் பூமியில் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். மரங்கள் பிற உயிரினங்களைப் போல முதுமையால் இறந்து போகாது. மரங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அடர்ந்த காடு, மரங்கள் சூழ்ந்த இடங்களில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய மன அழுத்தம் குறைந்து மனம் இலகுவாகிறது. தொடர்ந்து மரங்களினூடே நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மென்மையான குணம் இருக்கும் எனவும் சொல்லுகிறார்கள். இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.